ஃபைனலாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா செப்டம்பர் 15th அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஃப்ரீ ஃபயர் லான்ச் டேட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க, செப்டம்பர் மந்த் எண்டில் வருன்ற மாதிரி. ஃபைனலாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா அக்டோபர் 20 வந்துருன்ற மாதிரி. ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்தோட மிடில் தான் வந்து வந்துருன்ற மாதிரி. ஃபைனலாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2023 முடியறதுக்குள்ள டிசம்பர் மந்த்துக்குள்ளே வந்துருன்ற மாதிரி. மக்களே, ஃபைனலாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் January 26 அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாகவா என்னத்த ஃபைனலாக ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து கம்மிங் 26th அன்னைக்கு வந்துருன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருந்துச்சு. அது சம்மந்தமாக அட்வான்ஸ் சர்வரில் ஏதாச்சும் லீக் இருக்குதா, அந்த தலை கேரக்டரை வந்து அட்வான்ஸ் சர்வரில் ஆட் பண்ணியிருக்கானுங்களா இல்லையா, ஃப்ரீ ஃபயரோட கதை என்ன, இப்போ கரண்ட்டாக என்ன தான் போயிட்டுருக்குது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி லாஸ்ட்டாக ஒரு 4 to 5 months வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் மாற்றி பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரப்போகுதுன்றதை மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் தரப்புலேருந்து ஒரு ட்ரெய்லர் விட்டு வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து அதை போஸ்ட்பான் பண்ணது சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா ஃப்ரீ ஃபயர் வந்து இப்போ வரப்போகுது, இந்த டேட்டில் தான் லான்ச் பண்ண போகிறோம், இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் தரப்புலேருந்து வரலை. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக்ஸ் தான், ஓகேங்களா. லீக்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் வரும், ஓகேங்களா. பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து அதாவது செப்டம்பர் மந்த்லேருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியான்றது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசினாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி பேசி சும்மா ஒரு வீடியோ போட்டாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போகும், ஓகேங்களா. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் மந்த்து அக்டோபர் மந்த்து அந்த கட்டத்தில், ஓகேங்களா. இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட நிலைமை வந்து ரொம்பவே வந்து மோசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். முன்ன இருந்ததை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு சொன்னாலே அந்த ஹைப்பு சுத்தமாக இல்லை. முன்னே இருந்து சுத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து குறைச்சி வச்சிட்டானுங்கன்ற தெரிஞ்சுக்கோங்க மக்கள். அதில் ஹைப்பு எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் பண்ணாலும் முன்னே இருந்த மாதிரி ஹைப் இருக்குமான்றது டவுட் தான். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி கமெண்ட் செக்ஷனில் தெரிக்க விட்டுருந்தீங்க. ஸோ என்ன தான் ஆச்சு, வருமா வராதா, சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, கரெக்டாக. ஸோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற விதமாக இந்த ஒரு வீடியோ அமையும். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோவில், ஓகேங்களா. தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கடமையை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நம்ம கேம்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டு தான் வந்து வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. எமோட் பார்ட்டி ஈவெண்ட்ஸ் மீன்ஸ் லக்கீராயில் அந்த எமோட் எல்லாமே சேர்ந்து வரப்போகுது, ஓகேங்களா. இது கூடவே இன்னொரு புது ஈவெண்ட்டும் வந்து வரப்போகுது, பூயா 2 வின் அப்படின்ற பேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஒரு பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி கேம்குள்ளே வந்திருக்கான்றதுக்கு சரியாக தெரியல. ஸோ இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாம் ஸ்கின்னும் வந்துட்டு தரானுங்க, ஓகேங்களா. அந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட் மூலமாக கிளைம் பண்ணிக்க முடியுன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டு இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எமோட் லக்கீரால் ஈவெண்ட்டு, ஓகேங்களா. அது ரெண்டு தான் நமக்கு வந்து நாளைக்கு நம்ம கேம்குள்ளே வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 26th அன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து லீக் ஆக அதாவது வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு பேஜ் வந்து போயிட்டு இருந்துச்சு இல்லையா, நானும் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அட்வான்ஸ் சர்வரில் வந்து இருக்குதா ப்ரோ, மெயினாக அந்த தலை கேரக்டரை வந்து அட்வான்ஸ் சர்வரில் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன், ஓகேங்களா. தோ இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ரிசெட் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ கேரக்டர்ஸ்க்குள்ள அந்த லிஸ்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணலை. அட்லீஸ்ட் எல்லா வாட்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் வந்து இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் புதுசாக ஆட் பண்ணியிருக்கானுங்க, அந்த கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தலை கேரக்டர் வந்து கிடையாது, ஓகேங்களா. அது என்ன ப்ரோ கேரக்டர்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, ஒருத்தர் நிற்கிறானே. ஸோ இவன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புது கேரக்டர்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இவனோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைடன், ஓகேங்களா. இவனோட பவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஸ்பைடர் மேன் பார்த்துருக்கீங்க இல்லையா, அவன் வந்து கம் விட்டு எல்லாரையும் ஒட்ட வைப்பான் பார்த்தீங்களா,
அந்த சேம் பவர் தான் அவனுக்கு கொடுத்துருக்கானுங்க. அதை நான் உங்களுக்கு வாயில் சொல்கிறதை விட நான் அவன் உங்களுக்கு கேமுக்குள்ளே யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேங்களா? மற்றபடி தலா கேரக்டர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்துட்டு ஆட் பண்ணவே இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு முக்கியமான மேட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து எப்போ வரும், ஓகேங்களா? இதை கேட்கும்போதே ஒரு மாதிரி இருட்டடாக இருக்குல்ல, வேறு வழியே கிடையாது, நம்ம வந்து ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படிங்க சொல்கிறது, வழக்கம் போல் நீங்கள் இந்த வீடியோ இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி அந்த கதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டில் இது வரைக்கும் வந்து போயிட்டுருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கேம் வந்து எப்போ வரப்போகுதுன்றதை பற்றி யாருக்குமே தெரியலை, ஓகேங்களா? கேம் ஃபைல்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த டோர்னமெண்ட்டை வச்சு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து இந்த டேட்டில் வரப்போகுது, இப்போ வரப்போகுதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் அடிப்படையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக்கர் சொல்கிறத வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது, ஓ இப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து போயிட்டுருது, ஓகேங்களா? மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த டேட்டில் தான்ப்பா வரப்போகுது அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து கிடைக்கலன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த லீக்ஸ் படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா January 26th அதாவது நமக்கு வந்து ரிபப்ளிக் டே வந்து வரப்போகுது இல்லையா, அன்றைக்கி வந்து கேம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. மெயினாக இன்னும் சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ அந்த ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வைப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் ப்ரோ, எங்களுக்காக எப்படியாவது கேட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட் இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் கிடையாது, ஓகேங்களா? இன்கேஸ் நான் இருந்திருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்மின் வந்து நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவர்கிட்ட தான் நான் போய் கேட்குற மாதிரி இருக்கும், ப்ரோ இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் இந்தியா எப்போ வருதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட தான் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரில, எனக்கு தெரிஞ்ச சில அஃபீஷியல் யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அந்த அட்மினுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அவர் வந்து அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கே ஒரு டைம் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளியே சொல்லவே கூடாது, ஓகேங்களா? வெளியே லீக்கே பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் மேட்டர் அப்படின்றதுனால அவங்களுக்கும் சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து இருக்கும், இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியே சொல்லலாம், இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஆஸ் பர் ரூல்ஸ் படி அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்றதை தெரியும். இதெல்லாம் நான் ஏன் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க, ஓகேங்களா? ஐ திங்க் அந்த எல்லா கமெண்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசினதை வச்சு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரீசன்னால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாராலையுமே வந்துட்டு இந்த டேட்டில் தான் ஃப்ரீ ஃபயர் வந்து வரப்போகுதுன்றதை வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியலை, ஓகே? ஓகே, ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வந்து எக்ஸாக்டாக அந்த டேட்டில் தான் வருன்ற மாதிரி யாருக்குமே தெரியாது. ஆஸ் பர் ரீல் ஐ மீன் ஆஸ் பர் லீக்ஸ் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் என் 26 ஜனவரி அன்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. இன்கேஸ் ஃப்ரீ ஃபயர் ஒரு வேளை அன்னைக்கு ஐ மீன் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து ஒரு வேளை அன்னைக்கு வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதாவது இப்போ வர வீக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வீக்குள்ளே கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரைலரோ இல்லை சம்திங் ஏதாச்சும் ஒன்று அஃபீஷியல் தரப்புலேருந்து லீக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இந்த வீக்கில் எதுவும் வரலை அப்படின்னா நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம், ஓகே ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த மந்தில் வரப்போகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யாரையும் நான் மீன் பண்ணி இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணல, இவங்க இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஃபேக்ட்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே, ஓகேவா? ஸோ அதனால் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி இனிமேல் யார் வீடியோ போட்டாலும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நானே போட்டாலும் பார்க்காதீங்க, ஓகேவா? நம்ம சேனல்லையும் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி வீடியோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்கவே வேண்டாம், நீங்கள் ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க சொல்கிறத மட்டும் நம்புங்க, ஓகேவா? இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு தெரியலை, ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அந்த பேரை சொன்னாலே இப்போ வந்து எதாவது ஒரு மாதிரி கடுப்பாகிறானுங்க, அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகி போயிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றின வீடியோஸ் நீங்கள் பார்க்கவே வேணான்றது என்னோட ரெக்வஸ்ட்டாக வச்சு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகே? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட வீடியோஸை நான் யூஸ் பண்ணிக்கவா, என் சேனல் யூஸ் பண்ணிக்கவான்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஆல்ரெடி எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு, நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஷார்ட்ஸாக போடுங்க, வீடியோவாக பண்ணுங்கள், எனக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லீக்ஸ் வீடியோஸ் கூட நான் அப்கமிங் லீக்ஸ் வீடியோஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாட்டர் மார்க் இல்லாமல் போடுவேன், வெறும் ஃப்ரீ யூஸ்க்கு நீங்கள் யாருனா எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் போடுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆன ஐடி ரிட்டர்ன் வருமா ப்ரோ, அதுக்கு முதல்ல ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருக்காரு. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியாவே கன்ஃபார்ம் ஆகாமல் போயிட்டுருக்குதுங்க, ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது வந்து இப்படி சொல்லலாம், லைக் இது நமக்கு வந்து முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா September 15th அன்னைக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட சஸ்பெண்ட் ஆன ஐடி பேன் பண்ண பற்றி அடி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து இந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஹேக் யூஸ் பண்ணி அந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து மாட்டியிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்காது. இன்கேஸ் மற்றதில் ஏதாச்சும் மாட்டியிருந்துச்சு அப்படின்னா மேபி உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? அதே சேம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து போயிட்டுருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு, இதை ஏதாவது இதை பற்றி ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகே? மக்களே
இந்த ஒரு வீடியோவை நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது காமன் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியே ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மெயினாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் குரூப்பு, ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா கதையை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. நான் அகெயின் சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி இதுக்கப்புறம் யார் வீடியோ போடாலும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க அன்டில் அந்த அஃபீஷியல் சைட்லேருந்து வீடியோஸ் வர வரைக்கும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் நீங்கள் டெய்லியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.